Assalamu alaikum. Hi everyone, this is Benazir. Welcome back to another vlog of Mom Seasoning. I hope you all are doing good. Nangal rumbave nalla irukom. இன்றைக்கி நம்ம சென்னையில் இருக்க ரெண்டு முக்கியமான பிளேஸ்க்கு நான் உங்களை அழைச்சிட்டு போக போகிறேன். ஸோ ரமதானும் நெருங்கிக்கிட்டே இருக்குது அண்ட் நிறைய லேடிஸ் பார்த்தீங்கன்னா நிறைய அபாயாலாம் பர்ச்சேஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு பிளான் வச்சுருப்பீங்க. அண்ட் நானும் சவுதியிலேருந்து இந்தியாவுக்கு வரும்போது இங்கே அழகான அபாயாஸ்லாம் எங்கே கிடைக்கும் அப்படின்னு நான் கேட்டுட்ருக்கும் போது நிறைய பேர் எனக்கு சஜஸ்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா நம்ம சென்னையில் மன்னடி ஏரியாவில் பார்த்தீங்கன்னா நல்ல அழகான அபாயாஸ்லாம் இருக்கும்னு சொன்னாங்க. அண்ட் வந்ததுலேருந்து போகவே முடியல. அண்ட் இன்றைக்கி பிளான் பண்ணியாச்சு மன்னடிக்கு போய் அபாயா ஷாப்பிங் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் வாங்க அங்கே. நான் வந்து நிறைய அபாயா ஷாப்ஸ் இருக்குது, அதில் ஒரு அபாயா ஷாப் சூஸ் பண்ணி ஷாப்பிங் பண்ணலான் இருக்கேன். என்னோட வாங்க, நாங்கள் என்ன லேட்டஸ்ட் கலெக்ஷன்ஸ் இருக்குது, எனக்கு என்ன அபாயா அமைஞ்சது எல்லாமே பார்க்கலாம். அண்ட் அது கூட ரொம்ப நாஸ்டால்ஜியாக இருக்கக்கூடிய 90s கிட்ஸ் ஃபேவரட்டான ஒரு பிளேஸ்க்கு போக போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா சென்னை பொருட்காட்சி. ஆமாம், தீவுத்திடலில் வந்து எக்ஸிபிஷன் போட்டிருக்காங்க. ஸோ ரொம்ப வருஷம் கழித்து குழந்தையாக சின்ன வயசில் போனது. ஸோ திரும்பி அந்த மெமரிஸ் எல்லாம் கெயின் பண்ணுறதுக்காக நான் அங்கே போக போகிறேன். அண்ட் நீங்களும் வாங்க. அண்ட் எக்ஸிபிஷன் பார்த்தீங்களா இன்னும் ஒரு 1 or 2 weeks அது க்ளோஸ் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இது வரைக்கும் நீங்கள் போகலைன்னா கண்டிப்பாக எக்ஸிபிஷன் முடிகிறதுக்குள்ளே விசிட் பண்ணிவிடுங்க. அண்ட் நாங்கள் எப்படி விசிட் பண்ணோம், அங்கே என்னென்னலாம் இருந்துச்சு அப்படின்றத இன்றைக்கி வீடியோவில் பார்க்கலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அண்ட் இப்போ தான் மாம் சீசனிங் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் மன்னடியில் இந்த அபாயா ஷாப்பில் தான் நாங்கள் வந்து இன்றைக்கி பர்ச்சேஸ் பண்ண போகிறோம். இந்த ஷாப் நேம் பார்த்தீங்கன்னா அஸ்மா புர்கா. ஸோ இங்கே புர்கா, அபாயா, ஸ்காஃப், ஷால்ஸ், ஹிஜாப் எல்லாமே இருக்குது. அண்ட் நிறைய வந்து இம்போர்ட்டட் ஹிஜாப்ஸ் அண்ட் அபாயாஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. ஸோ நிறைய நல்ல கலெக்ஷன்ஸ் இங்கே இருக்குது நான் கேள்விப்பட்டேன். சரி, இந்த ஷாப்பில் போய் நம்ம அபாயா பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். அண்ட் கலெக்ஷன்ஸும் பார்த்துட்ருக்கேன். இவங்கக்கிட்ட பிளாக் மட்டும் இல்லாமல் நிறைய கலர் அபாயாஸ் வச்சுருக்காங்க. நல்ல கரண்ட் ட்ரெண்டிங்காக அண்ட் ஃபாஸ்ட் மூவிங் அபாயாஸ் எல்லாமே இவங்கக்கிட்ட இருக்குது. ஸோ நீங்களே கலெக்ஷன்ஸ் பாருங்கள், நான் ஒரு ரவுண்ட் அப்படியே காமிச்சிருக்கேன். ஸோ சூப்பர் அபாயாஸ்லாம் இருக்குது. அண்ட் நானும் என்கிட்ட இல்லாத கலர்ஸ் அண்ட் பேட்டர்னில் ஏதாவது அபாயாஸ் வந்து ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிகிட்ருந்தேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா லேட்டஸ்ட்டாக இப்போது கையில் வந்து கஃப் வச்சு வருது அண்ட் கீழே ஃப்ரில் வரும். அண்ட் இந்த கலருமே டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அண்ட் இது பார்த்திங்கன்னா இன்னும் நல்லா இருந்தது. ஸோ வந்து ஸ்லீவ்ஸில் அண்ட் ஸ்டோன் ஒர்க் பண்ண மாதிரி பார்ட்டி வேர் போடலாம். ஸோ இந்த கலருமே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக அழகாக இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ இதுலேயே வந்து வேறு ஏதாவது கலர்ஸ் இருக்கா அப்படின்னு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா பிளாக் இருந்தது. ஸோ ரொம்ப கலர் அபாயாஸ் வேணாம், எனக்கு பிளாக்லேயே அழகாக இருக்கணும் அப்படின்னா ஸோ பிளாக் ஸ்டோன் வச்சு இந்த அபாயா இருந்தது. எனக்கு இந்த பேட்டர்ன் ஆக்சுவலி ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ லைக் பார்ட்டி வேர்க்கும் போடலாம், அழகாகவும் இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் இந்த கலர் அபாயாவும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ இந்த கலரே ரொம்ப அழகாக டிஃப்ரெண்ட்டாக இருந்தது, ஒரு அழகான பிங்க் அண்ட் பீச் மிக்ஸ் பண்ண மாதிரி ஒரு காம்பினேஷன். ஸோ கண்டிப்பாக வெட்டிங்க்கெல்லாம் இந்த மாதிரி கலர்ஸில் போட்டு போனீங்களா ரொம்ப அழகாக இருக்கும், ரொம்ப ப்ரெட்டியாக இருந்தது இந்த அபாயா. எனக்கு பார்த்திங்கன்னா ஒரு 2-3 இயர்ஸாக நிறைய கலர் அபாயாஸ் போட்டு கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி இருந்தது. அண்ட் ஃபைனலி நான் சூஸ் பண்ணது பார்த்திங்கன்னா இந்த பிளாக் அபாயா தான். ஸோ பிளாக் அபாயா நெவர் கோஸ் அவுட் ஆஃப் ஃபேஷன். ஸோ எப்போ வேணால் எவ்வளோ நாள் எவ்வளோ வருஷம் கழிச்சு கூட நீங்கள் பிளாக் போட்டாலும் அதோடய அழகு தனி தான். ஸோ அதனால் வந்து இந்த பிளாக் அபாயா தான் நான் சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ கீழே பார்த்தீங்கன்னா ஃப்ரில் வச்சு வரும், அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒர்க்ஸ் அண்ட் கையிலையும் ஃப்ரில் வச்சு வரும், அண்ட் அதுக்கு மேலேயும் ஒர்க்ஸ் இருக்குது. ஸோ இதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அண்ட் என்னோட செலெக்ஷன் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி சொல்லுங்கள் நீங்களும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து இன்னொன்று பிளாக்ல எடுக்கலாம், லைக் ரெகுலராக யூஸ் பண்ணுறதுக்கு ஒர்க்ஸ்லாம் இல்லாமல் எடுக்கணும்னு நினச்சிட்டு பார்த்துட்ருக்கும் போது இந்த ஃபுல் ப்ளீட்டட் பிளாக் அபாயா வந்து எனக்கு மாட்டுச்சு. ஸோ இது பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே ப்ளீட்டடாக இருக்கும், நல்லா அழகாக இருக்குது. அண்ட் ஸ்காஃபில் வந்து அந்த எட்ஜில் மட்டும் ப்ளீட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இதுவுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, நல்லா இருந்தது, இதுவும் சூஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ மன்னடியில் அங்கப்பன் நாயக்கன் ஸ்ட்ரீட் போனீங்கன்னா நிறைய அபாயா ஷாப்ஸ் இருக்குது. ஸோ என்னோட வந்து சாய்ஸ் வந்து இந்த அஸ்மா புர்கா.
இங்கேருந்து எனக்கு நல்லாவே செட் ஆகிடுச்சு. நான் வாங்கின ரெண்டு அபாயமே எனக்கு ரொம்ப ஃபேவரட், ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அண்ட் மெட்டீரியல் வைஸ் குவாலிட்டி எல்லாமே சூப்பராக இருந்தது. இதோட ப்ரைஸ் ரேஞ்ச்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 2000 அண்ட் அபவ் தான் இருக்கும், 2000-3000 இந்த ரேஞ்சில் இருக்குது. பட் குவாலிட்டி வந்து சூப்பராக இருக்குது. ஸோ நீங்கள் நல்ல புர்கா அபாயா ஒன்று வாங்கினாலும் நல்ல அபாயா வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த ஷாப் வந்து விசிட் பண்ணி பாருங்கள். ஐ ஹோப் உங்கள் எல்லாருக்கும் ஒரு ஐடியா கிடச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். அண்ட் நீங்கள் ஆல்ரெடி இங்கே பர்ச்சேஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னாலும் எனக்கு உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்க. அண்ட் அவங்களோட அட்ரஸ் வந்து நான் இப்போ ஷேர் பண்ணுறேன். அண்ட் இந்த வீடியோ அவங்கக்கிட்ட காமிச்சிங்கன்னா உங்களுக்கு ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் கொடுப்பாங்க. ஸோ அபாயா ஷாப்பிங் சக்ஸஸ்ஃபுல்லி முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு எங்கே நம்மளோட சென்னை பொருட்காட்சி தான் போகிறோம். எஸ் குழந்தையா சின்ன வயசில் பார்க்கும் போது ஸ்கூலில் டிக்கெட்ஸ்லாம் கொடுப்பாங்க, அதெல்லாம் எடுத்துகிட்டு இந்த பொருட்காட்சி போய் திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு மறுநாள் ஸ்கூலுக்கு அதை எடுத்துகிட்டு போய் நான் இதெல்லாம் நேற்று வாங்கினேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறது வந்து அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். ஸோ அந்த மலரும் நினைவுகள்லாம் எனக்கு திரும்பி இப்போ வரப்போகுது. இப்போ என்னோடய கிட்ஸ் எல்லாம் அழைச்சிட்டு நான் போக போகிறேன். ஸோ எனக்கு ரொம்ப ஹாப்பி அண்ட் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன். அண்ட் நாங்கள் போனது பார்த்திங்கன்னா சண்டே. ஸோ சண்டே போனதுனால பயங்கர க்ரௌடடாக இருந்தது. ஆக்சுவலி உள்ளே போகிறதுக்கு வந்து நாங்கள் ஒரு 4:00 கிட்ட போனோம். அப்போவே பார்த்தீங்கன்னா கார் பார்க்கிங் எல்லாம் ஃபுல்லாகிடுச்சு. ஸோ எங்களுக்கு வெளியே தான் வந்து கார் பார்க்கிங் பண்ண முடிஞ்சுது. அண்ட் இந்த எக்ஸிபிஷன் டிக்கெட் பார்த்தீங்கன்னா 40 rupees ஃபார் அடல்ட்ஸ் அண்ட் 25 rupees ஃபார் கிட்ஸ். ஸோ உள்ளே வந்தோடனே பார்த்தீங்கன்னா இந்த கிட்ஸ் கார்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. அண்ட் இப்போது 4:00 பாருங்கள், நல்ல க்ரௌட் வர ஆரம்பிச்சிருச்சு. வெயில் அடித்தாலும் பரவாயில்ல, நம்மளை மாதிரி எல்லாம் கிளம்பி வந்துட்டாங்க போல இருக்குது. ஸோ பார்த்தோன்னே ஃபஸ்ட்டு சரி பசங்கள்லாம் ஒரு ரவுண்ட் விடலான்னு சொல்லிட்டு ஜிஷானும் ஜியானியும் இங்கே வந்து வேற இடம் விட்டாச்சு கொஞ்சம் நேரம். ஸோ நெக்ஸ்ட் அப்படியே வாக் பண்ணி போயிட்டே இருந்தோம். இப்போ எதுவும் ஷாப்பிங் பண்ணலை. ஸோ அப்படியே ஒரு ரவுண்ட் போயிட்டு அதுக்கப்புறம் ஷாப்பிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது இங்கே சைட்டில் என்னடா புக புகையாக விட்டுட்டுருக்காங்களே, என்ன இது டிஃப்ரெண்ட்டாக இருக்குதுன்னு சொல்லி பார்த்துட்ருந்தோம். பார்த்தா ஸ்மோக் பிஸ்கெட்ஸ்ன்னு போட்டிருக்கு. ஸோ இதை போய் ட்ரை பண்ணி பார்க்கலான்னு பார்த்தோம். ஒரு கப் பார்த்திங்கன்னா 50 rupees, அதில் 2-3 பிஸ்கெட்டோ போட்டிருந்தாங்க. சரி ஓகே அதை வாங்கி பார்க்கலான்னு பார்த்தோம். ஸோ அதில் பார்த்திங்கன்னா ஒரு பிஸ்கெட்ஸ்லாம் போட்டுட்டு நல்லா ஏதோ ஐஸ் மாதிரி ஏதோ போடுறாங்க, அது என்னென்னு ப்ராப்பராக தெரியல. பயங்கர கோல்டாக இருந்துச்சு, அவ்வளோ சில்னஸ் இது. ஸோ வந்து ட்ரை பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு எடுத்து பார்த்தோம். ஸோ ஒரு 3 பிஸ்கெட் இருந்தது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து வாயில் போட்டால் அப்படியே சூப்பராக போக வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ ஜாலியாக இருந்தது இது ட்ரை பண்ணுறதுக்கு. ஸ்மோக் பிஸ்கெட் ட்ரை பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்து எனக்கு ரொம்ப ஃபேவரட் சின்ன வயசுலேருந்து பார்த்தீங்கன்னா இந்த ராஜஸ்தானி பிக்கிள்ஸ் தான். எக்கச்சக்கமான வெரைட்டி ஆஃப் பிக்கிள்ஸ் வச்சுருப்பாங்க, அவ்வளோ வெரைட்டி எப்படின்னே தெரியல. இதில் வந்து கொஞ்சம் 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 வாங்கி டேஸ்ட் பண்ணாலே நம்மளுக்கு வயிறு ஃபுல்லாகிடும். அவ்வளோ விதவிதமான லைக் ஸ்பைசிலேருந்து அப்புறம் ஸ்வீட்டான பிக்கிள்ஸ் எல்லாமே வச்சுருப்பாங்க. ஸோ நானும் கொஞ்சம் பிக்கிள்ஸ் வாங்கி ட்ரை பண்ணிவிட்டு அதுலேருந்து கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணோம். ஸோ ஸ்வீட்டில் பார்த்திங்கன்னா இந்த நெல்லிக்காய் ஊறுக்காய் வந்து வாங்கி ட்ரை பண்ணிவிட்டு அதை பர்ச்சேஸ் பண்ணேன். அதே மாதிரி பூண்டு ஊறுக்காய் அப்புறம் பாவக்காய் ஊறுக்காய் இதெல்லாம் எப்பயுமே ஸ்டாண்டர்டாக வாங்குறது. ஸோ அதெல்லாம் வாங்கியாச்சு கொஞ்சம் கொஞ்சம். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த குட்டி ஸ்டேஷ்னரி சைடு வந்தாச்சு. ஸோ விதவிதமான பென்சில்ஸ் பென் கீ செயின்ஸுன்னு ஏகப்பட்டது வச்சுருந்தாங்க. ஸோ அங்கே கொஞ்சம் நேரம் பசங்களுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் வாங்கி கொடுத்தாங்க. குட்டீஸுமே ரொம்ப ஹாப்பி. ஸோ இதெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணதை நாளைக்கு ஸ்கூலுக்கு எடுத்துகிட்டு போய் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எக்ஸிபிஷனில் வாங்கினதுன்னு சொல்லி காட்டுறதுல ஒரு சந்தோஷம் இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் இங்கே இந்த சைடில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கோஸ்ட் ஹவுஸு வரிசையாக இந்த மாதிரி 2-3 இது இருந்தது, லைக் மிரர் ஹவுஸ் இந்த மாதிரிலாம் இருந்துச்சு. ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி சண்டேன்றதுனால எல்லாத்துக்குமே ஒரு லாங் கியூ இருந்தது. ஸோ வெயிட் பண்ணி போகிற மாதிரி இருந்தது. நெக்ஸ்ட் எங்கே போக போகிறோம்னா ஒரு வேர்ல்டு டூர் பார்க்க போகிறோம். எஸ், புர்ஜ் கலீஃபா, ட்வின் டவர்ஸ், லண்டன் பிரிட்ஜ் இது எல்லாமே வந்து ஒரே இடத்துல இருக்க போகுது. ஸோ வந்து சீப்பாக ஒரு 50 rupees இவ்வளோ பிளேஸஸையும் நம்ம இன்றைக்கி கவர் பண்ண போகிறோம். அண்ட் இதோட டிக்கெட் பார்த்திங்கன்னா 50 rupees. பட் நாங்கள் நிறைய பேர் போனதுனால என்ட்ரன்ஸ் டிக்கெட்டில் எங்களுக்கு வந்து ஆஃபர் கொடுத்துருந்தாங்க. ஸோ 10 rupees டிஸ்கவுண்ட் போக ஒரு டிக்கெட் வந்து 40 rupees சொல்லி எங்களுக்கு கொடுத்துருந்தாங்க. அண்ட் இது ஆல்மோஸ்ட் சன்செட் டைமாக இருந்ததுனால இன்னும் நல்லா இருந்துச்சு. ஸோ லைட்ஸ் எல்லாம் போட்டாங்க, நல்லா இருந்தது. அண்ட் உள்ளேயுமே பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரீயாக ஃபோட்டோஸ் எடுக்க முடியல ஒரு இடத்துலையுமே, பிகாஸ் எல்லாருமே வந்து அங்கங்கே ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இருந்ததுனால நம்ம ஃப்ரீயாக எடுக்க முடியல. ஸோ நிறைய இந்த மாதிரி அனிமல் மாதிரியும் வச்சுருந்தாங்க. ஸோ பின்னாடி பேக்ரவுண்டில் வந்து புர்ஜ் கலீஃபா தெரிகிற மாதிரி, ட்வின் டவர்ஸ் தெரிகிற மாதிரி நம்மளும் ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம்.
அண்ட் இன்னொரு சைட் பார்த்தீங்கன்னா 3D பெயிண்டிங்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க. ஸோ அங்கேயுமே நின்று நம்ம ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கலாம். உள்ளே ஒரு ரவுண்ட் போயிட்டு வந்ததுக்கப்புறம் வெளியே பார்த்திங்கன்னா நம்ம எக்ஸிபிஷனோட ஹைலைட்டான இந்த டெல்லி ஆப்பிளம் வாங்கி சாப்பிட்டோம். அது மேலே நிறைய இந்த மிளகாத்தூள்லாம் ஸ்பைசஸ் போட்டு சாப்பிடும் போது அவ்வளோ டேஸ்டியாக இருந்துச்சு. அண்ட் இதை வாங்கி சாப்பிட்டுட்டு வீட்டுக்கும் ஒரு பேக்கெட் வாங்கிட்டு போனால் தான் அது சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். அண்ட் அதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த சைட் ஃபுல்லாக ரைட்ஸ் இருக்குது, ஏகப்பட்ட ரைட்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ அதெல்லாம் ஒரு ரவுண்ட் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் இருக்கும். ஆனால் என்ன டைம் ஆக ஆக க்ரௌடு எக்கச்சக்கமாக இருந்தது, ரொம்ப க்ரௌடடாக இருந்தது. ஸோ எப்படி உள்ளே போயிட்டு வரப்போகிறோன்னு தெரியல. அண்ட் உள்ளே வந்தோடனே ஃபஸ்ட்டு என் கண்ணில் மாட்டினது வந்து இந்த ஜெயிண்ட் வில் தான். ரொம்ப ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி சின்ன வயசில் போன ஜெயிண்ட் வில், அதுக்கப்புறம் எங்கேயுமே இது போகவே முடியல. ஸோ இதில் எப்படியாவது இன்றைக்கி ஏறிட்டோன்னு சொல்லிட்டு ஜெயிண்ட் வில்லில் வந்து நாங்கள் இன்றைக்கி ரைட் பண்ண போகிறோம். ரொம்ப ஜாலியாக இருக்க போகுது, பல வருஷம் கழித்து போக போகிறேன். ஸோ அதே மாதிரி ஜெயிண்ட் வில்லையும் போயாச்சு. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த ஷிப்பு இந்த மாதிரி ஃப்ரீக்வெண்ட்டாக இருக்கிற ரைட்ஸ் எல்லாம் கொஞ்சம் போகலான்னு சொல்லிட்டு இன்றைக்கி போக போகிறோம். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து இந்த ட்ராகன் ரைட், இதுவுமே ரொம்ப ஜாலியாக இருக்கும். ஸோ அதுக்கையும் போயிட்டு வந்தாச்சு ஒரு ரவுண்டு. ஸோ இந்த மூணு தான் நாங்கள் போனோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கிட்ஸுக்காக கொஞ்சம் விளையாட விடலான்னு சொல்லிட்டு கொஞ்சம் ட்ராம்பலின், அதுக்கப்புறம் வந்து இந்த ஜம்பிங் காசல் இதெல்லாம் கொண்டு வர விட்டோம். ஸோ ரைட் சைட்லாம் முடிச்சதுக்கப்புறம் இங்கே இந்த சைட் பார்த்திங்கன்னா நிறைய இந்த டிபார்ட்மெண்ட்ஸ்லாம் வச்சுருப்பாங்க. ஸோ ஒரு ஒரு ஃபீல்டில் என்னென்ன எப்படி இருக்கும் அப்படின்னு, லைக் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டாக, ஹெல்த் அந்த மாதிரி. ஸோ அது ஒரு ரவுண்ட் பார்த்துட்டு அப்புறம் கடைசியாக ஃபைனலாக கொஞ்சம் கொஞ்சம் ஷாப்பிங் பண்ணிவிட்டு வீட்டுக்கு கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளானில் வந்து இப்போ ஷாப்பிங்கில் இறங்கியிருக்கோம். ஸோ இதுக்கப்புறம் ரொம்ப க்ரௌடாக இருந்ததுனால நான் எதுவும் வீடியோ ஷூட் பண்ணல, உங்களுக்கே தெரியும் செம்ம க்ரௌடாக இருந்துச்சு. ஸோ கொஞ்சம் ஷாப்பிங் பண்ணிவிட்டு அப்படியே கிளம்பிடலான்னு பிளானில் இருக்கும் போது தான் நாங்கள் வந்து இந்த ட்ரெயின் பார்த்தோம். சரி ஓகே, ஒரு ரவுண்ட் ஃபைனலாக கால் வேற செம்ம வலி, நடந்து நடந்து ஃபைனலாக உட்காந்து ஒரு ரவுண்ட் வந்து ட்ரெயினில் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தோம். ஆனால் என்ன ஒரு சேட் பார்ட்னா இந்த ட்ரெயினில் ஏறுறதுக்கு 1 கிலோமீட்டர் வரைக்கும் அவ்வளோ க்யூ நின்றுச்சு, செம்ம பெரிய க்யூ. அவ்வளோ பேரும் இந்த ட்ரெயினில் ஏறுறதுக்காக வெயிட் பண்ணாங்க. ஓகே இந்த க்யூவில் நின்றா இப்போ சரியாக வராது, நைட் ஆகிடும் ரொம்ப லேட்டாக அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிளானையும் ட்ராப் பண்ணியாச்சு. ஸோ ஃபைனலாக ஒரு ரவுண்ட் அப்படியே சுற்றி பார்த்துட்டு ஷாப்பிங்லாம் முடிச்சுட்டு அண்ட் எக்ஸிபிஷனை விட்டு பேக்கப் பண்ணிடலான்னு சொல்லிட்டு ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்தாச்சு. அண்ட் ஃபைனலி வெளியே வரும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மாங்காய், குக்கும்பர், பைனாப்பிள் இதெல்லாம் கொஞ்சம் அப்படியே வாங்கி அதில் வந்து உப்பு காரம்லாம் போட்டு சாப்பிட்டுட்டு, அண்ட் மெயின்லி இழந்த பழம், அது வந்து எக்ஸிபிஷன் வந்தால் நான் சின்ன வயசில் மிஸ் பண்ணவே மாட்டேன், அதே மாதிரி இழந்த பழமும் வாங்கி ட்ரை பண்ணியாச்சு. அண்ட் போகிற வழியில் பார்த்திங்கன்னா கீழே பிளாட்ஃபார்மில் வந்து நிறைய குட்டி குட்டி கடை போட்டு வச்சுருந்தாங்க. அண்ட் அதில் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது பார்த்திங்கன்னா இது ஒரு பாட்டிலில் வந்து கலர் கலர் லைட்ஸ் போட்டு க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ 50 ருபீஸ் தான், ரொம்ப அழகாக இருந்தது. இதுவும் ஒன்று வாங்கிட்டேன். அப்படி எக்ஸிபிஷனை விட்டு கிளம்பியாச்சு. ஸோ ரொம்ப என்ஜாய் பண்ணோம், ரொம்ப ஃபன்னாக இருந்தது. ஸோ எங்களோட சேர்ந்து நீங்களும் இந்த வ்ளாக் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக், காமெண்ட் அண்ட் ஷேர் வித் யோர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி. அண்ட் இது வரைக்கும் மாம் சீசனிங் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. ஸோ சி யூ ஆல்சோ இன் அனதர் இன்ட்ரெஸ்டிங் வ்ளாக் ஆஃப் மாம் சீசனிங். அன்டில் தென், பாய் எவ்ரி ஒன்.